வணக்கம். இந்த பதிவில் வந்து பப்ஜி விளையாட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பல சீன பிராண்டுகள் வந்து பேன் பண்ணியிருந்தாலும் பப்ஜி வந்து பேன் பண்ணல, அது என்ன ரீசன்ன்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உலகளவில் பிரபலமான மொபைல் கேம் விளையாட்டில் இந்த பப்ஜிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய சந்தையாக இருக்குது. இங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பப்ஜி வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு தான் இருந்தாங்க. இந்த லாக்டவுன் பீரியட் அதனால் நிறைய பேர் வந்து இதை டவுன்லோட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. இந்த முதல் ஆறு மாதங்களை மட்டும், அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் மட்டும் உலகளவில் 130 கோடி டாலர் வந்து இது சம்பாதிச்சிருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 9731 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது. இதனால் இது வரைக்கும் பப்ஜி மொபைல் நிறுவனம் வந்து ஒட்டுமொத்தமாக ஈட்டி இருக்கிற வருவாய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்தனம்னா உலகம் ஃபுல்லாக சேர்த்தனா 300 கோடி டாலராக இருக்குது. அதாவது 22,457 கோடி உயர்ந்துள்ளது. இது மட்டுமல்ல, உலகில் இந்தியாவிலேயே தான் அதிகமான பப்ஜி டவுன்லோட் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக்ஸும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் 17.5 கோடி பேர் பப்ஜி வந்து டவுன்லோட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா ஊரடங்களால் வீட்லேயே எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவங்க எல்லாருமே நமக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைன்ற பப்ஜி வந்து ஒரு முக்கியமான கேமாக வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் விளையாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும்போது அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இவங்களோட வருமானம் வந்து ரொம்ப தூரம் அதிகமாகி போச்சு. மார்ச் மாதத்தில் மட்டும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 27 கோடி டாலர் வந்து வருவாய் எடுத்திருக்காங்க. அதாவது 22,457 கோடி வருவாய் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அண்மையில் டிக்டாக், ஹலோ, யூசி ப்ரௌசர் அந்த மாதிரி 51 சீன ஆப்புகள் வந்து தடைப்பட்டிருந்தாங்க. மத்திய அரசு வந்து தடை பண்ணியிருந்தாங்க. இதனை தொடர்ந்து பப்ஜிக்கும் தடை விதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் தடை விளைக்க, ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க, பெற்றோர்கள்லாம் இல்லை பப்ஜிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க எல்லாருமே வந்து இந்த கேள்வி எழுப்புனாங்க. ஆனால் இந்த பப்ஜி விளையாட்டு வந்து தென்கொரியா நிறுவனத்தை வந்து அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு இது, ப்ளூ ஹோலுக்கு வந்து சொந்தமானது. இது விளையாட்டை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக தான் சீனா வச்சிருந்த டென்சென்ட் அப்படின்ற நிறுவனத்தை விட்டு டைப் வச்சுருந்தாங்க. இந்த பப்ஜி விளையாட்டு வந்து ஒரிஜினலாக சீனா ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தடை வச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து தென்கொரியா ஓடுது அப்படிங்கிறதுனால மத்திய அரசு வந்து இதை தடையிலேருந்து விலக்கு அளிச்சிருக்கு. பப்ஜிக்கு அடுத்தபடியாக நமக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த க்ரேனா, ஃப்ரீ ஃபயரு, இது வந்து 330 கோடி டாலர் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. 2,245 கோடி வருவாய் ஈட்டுள்ளது. அதே ஃபைன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு 26 கோடி டாலர், 1,946 கோடி வருவாய் ஈட்டுள்ளது. கால் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறது 22 கோடி டாலர், அது 1,646 கோடி. சாதாரண என்டர்டெய்னிங் தான், ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமையே நம்மளோட டேட்டாலேருந்து நமக்கான அதற்கான காசுகள்லாம் அவங்களுக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து இது சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குள்ள. இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து இந்தியன் ஆப்பாக இருந்துச்சு, அதில் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா இவ்வளோ அமௌண்ட்டும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது அவங்க இந்தியனோட வளர்ச்சிக்காக நிறைய பாடுபடுவாங்க. ஸோ இந்த பதிவை பற்றியும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.